मंत्री श्री नरेंद्र मोदी जी से करबद्ध निवेदन है कि वे इस ऐतिहासिक अवसर पर हमें अपने आशीर्वचनों से अनुग्रहित करें माननीय प्रधानमंत्री जी वाणक महाराष्ट्र मान लड़नर त्रि भगत सिंह कोश्यारी अवर मुदलचर त्रि उद्धव ताकरे अवर எனது அமைச்சரவை தோழர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ராவ் சாகப் தன்வே அவர்களே துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் அவர்களே மகாராஷ்டிர மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே சகோதர சகோதரிகளே சத்ரபதி சிவாஜி மகாராஜின் நாளை கொண்டாடப்பட உள்ளது சிவாஜி இந்தியாவின் பெருமிதம் அடையாளம் மற்றும் இந்திய கலாச்சாரத்தின் பாதுகாவலராக திகழ்ந்தவர் தானே மற்றும் திவாவை இணைக்கும் ஐந்து மற்றும் ஆறாவது ரயில் பாதைகள் இன்று தொடங்கப்பட்டு இருப்பது போக்குவரத்தை மிகவும் எளிதாக்கும் இந்த புதிய இரண்டு பாதைகளால் நான்கு நேரடி பலன்கள் உண்டு முதலாவதாக உள்ளூர் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு தனித்தனி பாதை இரண்டாவதாக வெளி மாநிலங்களில் இருந்து வரும் ரயில்கள் உள்ளூர் ரயில்கள் கடந்து செல்வதற்காக காத்திருக்க தேவையில்லை மூன்றாவதாக மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் கல்யாண் மற்றும் குர்லா வரையிலான பிரிவில் பெருமளவு தடையின்றி இயங்க முடியும் நான்காவதாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாதையை மூடுவதால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து கல்வா மும்ரா பயணிகள் தப்பிக்கலாம் நண்பர்களே நாளை முதல் சென்ட்ரல் ரயில்வேயின் இந்த புதிய ரயில் பாதையில் புதிய முப்பத்தி ஆறு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன அவை பெரும்பாலும் குளிர்சாதன வசதி கொண்ட புதிய உள்ளூர் ரயில்கள் உள்ளூர் ரயில் சேவையை விரிவுபடுத்தி வசதிகளை நவீனப்படுத்துவது என்று மத்திய அரசின் உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாகும் கடந்த ஏழு ஆண்டுகளில் மும்பையில் மெட்ரோ விரிவாக்கப்படவே இல்லை ஆனால் மும்பையில் இப்போது மெட்ரோ ரயில் பணிகள் துரிதப்படுத்தப்படுகின்றன சகோதர சகோதரிகளே பல தசாப்தங்களாக மும்பையில் சேவை செய்து வரும் உள்ளூர் ரயில் சேவையின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் கோரிக்கை மிகவும் பழமையானது இரண்டாயிரத்தி எட்டில் இந்த ஐந்தாவது மற்றும் ஆறாவது ரயில் பாதைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது இது இரண்டாயிரத்தி பதினைந்தில் முடிக்கப்பட இருந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக இரண்டாயிரத்தி பதினான்கு வரை வெவ்வேறு காரணங்களால் திட்டம் செயல்படாமல் இருந்தது அதன் பிறகு நாங்கள் விரைவாக வேலை செய்ய ஆரம்பித்தோம் பிரச்சனைகளை தீர்த்தோம் பழைய ரயில் பாதையுடன் முப்பத்தி நான்கு இடங்களில் புதிய ரயில் பாதை இணைக்கப்பட வேண்டும் என என்னிடம் கூறப்பட்டது பல சவால்கள் இருந்தபோதிலும் எங்கள் தொழிலாளர்கள் எங்கள் பொறியாளர்கள் இந்த திட்டத்தை முடித்தனர் டஜன் கணக்கான பாலங்கள் கட்டப்பட்டன மேம்பாலங்கள் சுரங்கங்கள் கட்டப்பட்டன தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான இத்தகைய அர்ப்பணிப்புக்கு நான் என் மனதார வணங்குகிறேன் நானும் வாழ்த்துகிறேன் சகோதர சகோதரிகளே மும்பை சுதந்திர இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு மும்பை பெருநகரம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளது இப்போது சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதில் மும்பையின் திறனை பன்மடங்கு அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதனால்தான் மும்பையில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் உள்கட்டமைப்பை கட்டி எழுப்புவதில் நாங்கள் சிறப்பு கவனம் செலுத்துகிறோம் ரயில்வே இணைப்பு பற்றி பேசினால் இங்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படுகிறது மும்பை புறநகர் ரயில் அமைப்பு நவீன மற்றும் சிறந்த தொழில்நுட்பத்துடன் பொருத்தப்பட்டுள்ளது மும்பையின் புறநகர் சேவையின் பரப்பை கிலோமீட்டர்கள் அதிகரிக்க வேண்டும் என்பது எங்கள் முயற்சி போன்ற நவீன சிக்னல் அமைப்புடன் நிலையங்களை நவீனப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது சகோதர சகோதரிகளில் மும்பைக்குள் மட்டுமல்ல நாட்டின் பிற மாநிலங்களுடனான மும்பையின் ரயில் இணைப்புக்கும் வேகம் தேவை தேவை நவீனத்துவம் அதனால்தான் மும்பைக்கு அகமதாபாத் மும்பை அதிவேக ரயில் இன்று நாட்டின் தேவையாக உள்ளது இது மும்பையின் திறனை கனவுகளின் நகரம் என்ற மும்பையின் அடையாளத்தை வலுப்படுத்தும் இந்த திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே நம் அனைவரின் முன்னுரிமை இதேபோல் மேற்கத்திய பிரத்யேக சரக்கு வழித்தடமும் மும்பைக்கு புதிய பலத்தை அளிக்கப் போகிறது நண்பர்களே இந்திய ரயில்வேயில் ஒரு நாளில் பயணம் செய்பவர்களின் எண்ணிக்கை பல நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே இந்திய ரயில்வேயை பாதுகாப்பானதாகவும் வசதியாகவும் நவீனமாகவும் மாற்றுவது நமது அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமைகளில் ஒன்றாகும் நமது இந்த அர்ப்பணிப்பு கொரோனா என்று உலகளாவிய தொற்று நோயால் கூட அசைக்கப்படவில்லை கடந்த இரண்டு ஆண்டுகளில் சரக்கு போக்குவரத்தில் ரயில்வே புதிய சாதனைகளை படைத்துள்ளது இத்துடன் எட்டாயிரம் கிலோமீட்டர் ரயில் பாதைகளும் மின்மயமாக்கப்பட்டுள்ளன சுமார் நான்காயிரம் கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய பாதை அமைக்கும் அல்லது இரட்டிப்பாக்கும் பணியும் செய்யப்பட்டுள்ளது கொரோனா காலத்திலேயே கிசான் ரயில் மூலம் நாடு முழுவதும் உள்ள சந்தைகளுடன் நாட்டின் விவசாயிகளை இணைத்துள்ளோம் நண்பர்களே ரயில்வேயில் சீர்திருத்தங்கள் நம் நாட்டின் லாஜிஸ்டிக்ஸ் துறையில் புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அதனால்தான் கடந்த ஏழு ஆண்டுகளில் ரயில்வேயில் அனைத்து வகையான சீர்திருத்தங்களையும் மத்திய அரசு ஊக்குவித்து வருகிறது கடந்த காலங்களில் திட்டமிடல் முதல் செயல்படுத்துவது வரை ஒருங்கிணைப்பு இல்லாததால் உள்கட்டமைப்பு திட்டங்கள் பல ஆண்டுகளாக இயங்கின இந்த அணுகுமுறையால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் இந்தியாவின் உள்கட்டமைப்பை உருவாக்குவது சாத்தியமில்லை அதனால்தான் நாங்கள் பிரதமர் கதிசக்தி தேசிய மாஸ்டர் பிளானை உருவாக்கியுள்ளோம் இதில் மத்திய அரசு மாநில அரசு உள்ளாட்சி அமைப்புகள் தனியார் துறை என அனைத்து துறைகளையும் ஒரே டிஜிட்டல் தளத்தில் கொண்டு வர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எந்த ஒரு உள்கட்டமைப்பு திட்டம் தொடர்பான ஒவ்வொரு தகவலும் ஒவ்வொரு பங்குதாரரிடம் ஏற்கனவே இருக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அப்போதுதான் ஒவ்வொருவரும் அவரவர் வேலையை சரியாக திட்டமிட முடியும் மும்பை மற்றும் நாட்டின் பிற ரயில்வே திட்டங்களுக்காக நாங்கள் சுறுசுறுப்புடன் செயல்பட உள்ளோம் நண்பர்களே ஏழைகள் பயன்படுத்தும் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்படுத்தும் வளங்கள் அவற்றில் முதலீடு செய்வதில்லை என்ற எண்ணம் பல ஆண்டுகளாக நம்மிடம் இருந்தது இதன் காரணமாக இந்தியாவின் பொது போக்குவரத்தின் பிரகாசம் எப்போதும் மங்களாகவே இருந்தது ஆனால் இப்போது அந்த பழைய சிந்தனையை விட்டுவிட்டு இந்தியா முன்னேறி வருகிறது இன்று காந்திநகர் மற்றும் போபால் ஆகிய நவீன ரயில் நிலையங்கள் ரயில்வேயின் அடையாளமாக மாறி வருகின்றன இன்று ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் வைஃபை வசதியுடன் இணைக்கப்பட்டுள்ளன வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நாட்டின் ரயில்வேக்கு வேகத்தையும் நவீன வசதியையும் தருகின்றன வரும் ஆண்டுகளில் நானூறு புதிய வந்தே பாரத் ரயில்கள் நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய தொடங்கும் சகோதர சகோதரிகளே நமது அரசாங்கம் மாற்றியிருக்கும் மற்றொரு பழைய அணுகுமுறை ரயில்வே தன் சொந்த பலத்தை நம்புவது ஏழு எட்டு ஆண்களுக்கு முன்பு வரை நாட்டில் ரயில் பெட்டி தொழிற்சாலைகள் பற்றி அலட்சியம் அதிகம் இருந்தது இந்த தொழிற்சாலைகளின் நிலையை பார்க்கும்போது இந்த தொழிற்சாலைகளால் இத்தனை நவீன ரயில்களை உருவாக்க முடியும் என்று யாரும் கூட பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் இன்று இந்த தொழிற்சாலைகளில் வந்தே பாரத் ரயில்கள் மற்றும் உள்நாட்டு பெட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன இன்று நாம் நமது அமைப்பை உள்நாட்டு தீர்வுகளுடன் நவீனமயமாக்குவதில் தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம் எங்களுக்கு உள்நாட்டு தீர்வுகள் தேவை அந்நிய சார்பில் இருந்து விடுதலை வேண்டும் நண்பர்களே புதிய வசதிகளை உருவாக்குவதற்கான எந்த முயற்சிகள் மும்பை மற்றும் அதை சுற்றியுள்ள நகரங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களும் இந்த புதிய வசதிகளால் எளிதாக பெறுவதோடு புதிய வருமான வழிகளையும் பெறுவார்கள் மும்பையின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்புடன் இருக்கும் அனைத்து மும்பை வாசிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மிக்க நன்றி मुंबई एक तेज रफ्तार भागता दौड़ता शहर और इसकी इस गति को बनाए रखती है यहाँ की लाइफलाइन मुंबई लोकल प्रधानमंत्री नरेंद्र मोदी के विजन और दूरदर्शी नेतृत्व में रेलवे ने बेहद कम समय में तेजी से कई नई ऊंचाइयों को छुआ है प्रधानमंत्री जी के यशस्वी नेतृत्व में रेलवे के संकल्पित प्रयासों की श्रृंखला में अब मुंबई लोकल से जुड़ रहा है एक नया अध्याय रेल मंत्रालय और महाराष्ट्र सरकार की समान लागत से निर्मित ठाणे और दिवा के बीच पांचवी और छठी रेल लाइन कोरोना जैसी वैश्विक महामारी ने जहां दुनिया की रोक दी थी रफ्तार उस चुनौतीपूर्ण समय में भी इस प्रोजेक्ट के सपने को किया साकार भूमि अधिग्रहण के अलावा टनल रेल फ्लाईओवर और क्रीक पुलों का भी हुआ निर्माण ध्यान रखा गया कि पांचवी और छठी लाइन के लिए सिर्फ वीकेंड्स पर ही लिए जाएं इंफ्रास्ट्रक्चर ब्लॉक्स ताकि रेल यात्रा पर कम से कम हो असर और निर्माण कार्य हो निर्बाध इन ब्लॉक्स में चौतीस जगहों पर पुरानी रेल लाइनों को नई रेल लाइन से जोड़ा गया 19 किलोमीटर की कुल लंबाई वाली पांचवी और छठी लाइंस पर छह नए प्लेटफॉर्म्स और आठ फुट ओवर ब्रिजेस का हुआ निर्माण और विस्तार 21 छोटे पुल तीन बड़े पुल एक दशमलव चार किलोमीटर रेल फ्लाईओवर और नई टनल को भी रेलवे ने बनाया है पूरी दक्षता से पांचवी और छठी लाइन और कल्याण स्टेशनों के बीच का मिसिंग लिंक थी इन लाइनों के निर्माण से कुरला और लोकमान्य तिलक टर्मिनस से कल्याण मार्ग पर अब छह लाइनें हो गई हैं उपलब्ध साथ ही स्लो और फास्ट लोकल सेवाओं के साथ साथ अब लंबी दूरियों की रेलगाड़ियों को भी मिला है अलग कॉरिडोर इसके अलावा 36 नई उपनगरीय सेवाओं की शुरुआत होने से रेलवे की यात्री क्षमता में होगी वृद्धि नव निर्मित इन दो लाइनों द्वारा यात्रियों के समय की बचत तो होगी ही थाने कलवा मुंबरा और देवा के यात्रियों को मिलेगा इसका सीधा लाभ सड़क परिवहन का बोझ होगा कम जिससे ट्रैफिक जाम जैसी समस्या से मिलेगी मुक्ति और ईज ऑफ लिविंग की राह होगी आसान एक तरफ उपनगरीय और लंबी दूरी की गाड़ियों के पृथककरण माल मालगाड़ियों के बेहतर संचालन में मिलेगी मदद वहीं दूसरी तरफ नई लोकल ट्रेन सेवाओं का शुभारंभ देगा मुंबई को और भी तेज रफ्तार